எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் மனதின் குரலின் தொடக்கத்தில் நான் உங்கள் அனைவரோடும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தேவி அன்னபூர்ணாவின் ஒரு மிகப்பழமையான விக்கிரகம் கனடாவிலிருந்து மீண்டும் இந்தியா வருகிறது என்பதை அறிந்து இந்தியர்கள் ஒவ்வொருவரும் பெருமிதம் அடைவார்கள் இந்த விக்கிரகம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வாக்கில் வாரணாசியின் ஒரு ஆலயத்திலிருந்து களவாடப்பட்டு நாட்டை விட்டு கடத்திச் செல்லப்பட்டது நான் கனடாவின் அரசு புரிந்திருக்கும் இந்த புண்ணிய செயலுக்கும் இதை சாதிக்க காரணமாக இருந்த அனைவருக்கும் என் உள்ளார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் அன்னை அன்னபூரணிக்கும் காசிக்கும் இடையே விசேஷமான சம்பந்தம் உண்டு இப்போது அன்னையின் விக்கிரகம் மீண்டு வருவது என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கிறது அன்னை அன்னபூரணியின் விக்கிரகத்தைப் போலவே நமது பாரம்பரியத்தில் பல விலை மதிப்பு மிக்க மரபு சின்னங்களும் அடையாளங்களும் சர்வதேச அளவிலான சிலை திருட்டு கும்பல்களுக்கு இரையாகி வந்திருக்கின்றன இந்த கும்பல்கள் சர்வதேச சந்தைகளில் இவற்றை மிக அதிகமான விலைக்கு விற்று விடுகின்றார்கள் இப்போது கடத்தலை தடுப்பதில் தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது என்றாலும் ஏற்கனவே கடத்திச் செல்லப்பட்டவைகளை மீட்டுக் கொண்டு வரும் இந்தியாவின் முயற்சிகள் அதிகப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன இப்படிப்பட்ட முயற்சிகள் காரணமாக கடந்த சில ஆண்டுகளில் பல சிலைகளையும் கலைப்பொருட்களையும் மீட்டு கொண்டு வருவதில் நாம் வெற்றியும் அடைந்து வருகிறோம் அன்னை அன்னபூரணியின் விக்கிரகத்தை மீட்டுக் கொண்டு வருவதோடு தற்செயல் பொருத்தம் ஒன்றும் இணைந்திருக்கிறது சில நாட்கள் முன்பாகத்தான் உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்பட்டது உலக பாரம்பரிய வாரம் என்பது கலாச்சார விரும்பிகளுக்கு பழங்காலத்தினுள்ளே செல்லவும் வரலாற்றின் முக்கியமான கட்டங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளவும் ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை அளிக்கிறது கொரோனா காலகட்டத்தையும் தாண்டி இந்த முறை நாம் நூதனமான வழிவகைகளில் இந்த பாரம்பரிய வாரத்தை மக்கள் கொண்டாடுவதை பார்த்தோம் கலாச்சாரம் என்பது நெருக்கடியில் பெரிதும் கை கொடுக்கிறது நெருக்கடிகளை சமாளிப்பதில் பெரும் பங்காற்றுகிறது தொழில்நுட்பம் வாயிலாகவும் கலாச்சாரம் ஒரு உணர்வு ரீதியிலான புது தெம்பை போல செயலாற்றுகிறது இன்று நாடெங்கிலும் பல அருங்காட்சியகங்களும் நூலகங்களும் தங்களின் திரட்டுக்களை முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் தில்லியில் நமது தேசிய அருங்காட்சியகம் இது தொடர்பாக பாராட்டத்தக்க முயல்வுகளை மேற்கொண்டிருக்கிறது தேசிய அருங்காட்சியகம் வாயிலாக சுமார் பத்து மெய்நிகர் காட்சிக் கூடங்களை அறிமுகப்படுத்தும் திசையில் பணிகள் நடந்து வருகின்றன சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லையா இப்போது நீங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே தில்லியின் தேசிய அருங்காட்சியக காட்சி கூடங்களை சுற்றி பார்க்க முடியும் ஒரு புறத்தில் கலாச்சார மரபுகளையும் அடையாளங்களையும் தொழில்நுட்பம் வாயிலாக பெருவாரியான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது முக்கியம் எனும் அதே வேளையில் இந்த அடையாளங்களையும் மரபுச் சின்னங்களையும் பாதுகாக்க தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகம் மகத்துவம் வாய்ந்தது ஒரு சுவாரஸ்யமான திட்டம் பற்றி தற்போதுதான் நான் படித்துக் கொண்டிருந்தேன் நார்வே நாட்டின் வடபாகத்தில் ஸ்வால்பார்டு என்ற பெயர் கொண்ட ஒரு தீவு இருக்கிறது இந்த தீவில் ஒரு செயல்திட்டமான திட்டமான ஆர்க்டிக் வேர்ல்ட் ஆர்கைவ் அதாவது ஆர்க்டிக் உலக ஆவண காப்பகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆவண காப்பகத்தில் மிக மதிப்பு வாய்ந்த மரபு தரவுகள் மனிதனோ இயற்கையோ ஏற்படுத்தக்கூடிய எந்தவிதமான பேரிடர்களால் பாதிப்படையாத வகையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது தற்போது மேலும் ஒரு தகவல் என்னவென்றால் அஜந்தா குகைகளின் மரபு சின்னங்களையும் டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தி இந்த செயல் திட்டத்தில் இணைக்கப்பட இருக்கிறது இதிலே அஜந்தா குகைகளின் முழுமையான மகுன்னதமும் நதமும் கிடைக்கும் இதிலே டிஜிட்டல் வழிமுறை மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட ஓவியங்களோடு கூடவே இவற்றோடு தொடர்புடைய ஆவணங்களும் மேற்கோள்களும் அடங்கும் நண்பர்களே பெருந்தொற்று ஒருபுறத்தில் நாம் பணியாற்றும் வழிமுறைகளை மாற்றியமைத்திருந்தாலும் வேறொரு புறத்தில் இயற்கையை புதியதொரு கோணத்தில் அனுபவிக்கவும் ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது இயற்கையை கண்ணரும் நமது பார்வையிலுமே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இப்போது நாம் குளிர்காலத்தில் கால்பதிக்க இருக்கிறோம் இயற்கையை பலவகையான வண்ணங்களில் நாம் காண இருக்கிறோம் கடந்த சில நாட்களாக இணையத்தில் செர்ரி பூக்களின் படங்கள் அங்கிங்கினாதபடி பரவி விரவி காணப்படுகின்றன நான் பூத்துக்குலங்கும் செர்ரி மலர்களை பற்றி குறிப்பிடுகிறேன் என்றால் ஜப்பான் நாட்டின் இந்த பிரபலமான அடையாளம் பற்றி பேசுகிறேன் என்று நீங்கள் எண்ணமிடலாம் ஆனால் அப்படியல்ல இவை ஜப்பான் நாட்டின் படங்கள் அல்ல இவை நமது மேகாலயாவின் ஷில்லாங்கின் படங்கள் மேகாலயாவின் அழகுக்கு இந்த செரி மலர்கள் மேலும் அழகு கூட்டியிருக்கின்றன நண்பர்களே இந்த மாதம் நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் டாக்டர் சலீம் அலி அவர்களுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாம் பிறந்த ஆண்டு தொடங்கியிருக்கிறது டாக்டர் சலீம் அவர்கள் பறவைகள் உலகில் பேர்டு வாட்சிங் என்று அழைக்கப்படும் பறவைகள் கண்காணிப்பிற்காக அறிஞ்செயல்களை ஆற்றியவர் உலகின் பறவைகள் கண்காணிப்பாளர்களை இந்தியாவை நோக்கி ஈர்த்தவர் நான் என்றைக்குமே பறவைகளை கண்காணிப்பதில் நாட்டம் இருப்பவர்களை பாராட்டி வந்திருக்கிறேன் மிகுந்த பொறுமையோடு மணிக்கணக்காக காலை முதல் மாலை வரை அவர்களால் பறவைகளை கண்காணித்து வர முடியும் இயற்கையின் விசித்திரமான காட்சிகளை ரசிக்க முடியும் தங்களின் ஞானத்தை மற்றவர்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் இந்தியாவிலும் பல பறவைகள் கண்காணிப்பு அமைப்புகள் இயங்கி வருகின்றன நீங்களும் கண்டிப்பாக இந்த செயல்பாட்டோடு இணையுங்கள் எனது பரபரப்பான வாழ்க்கையில் எனக்குமே கூட கடந்த சில நாட்களின் போது கேவடியாவில் பறவைகளோடு காலம் கழிக்கும் மிகவும் நீங்க நினைவுகள் நிறைந்த ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது பறவைகளோடு கழிக்கும் நேரம் உங்களை இயற்கையோடு இணைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என் மனம் நிறை நாட்டு மக்களே இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் சாஸ்திரங்கள் என்றுமே உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் மையங்களாக இருந்து வந்திருக்கின்றன இவை தொடர்பான தேடலுக்காகவே பலர் இந்தியாவுக்கு வந்தார்கள் இவர்களில் சிலர் இந்தியாவிலேயே தங்கிப் போனார்கள் என்றால் சிலரோ தங்கள் நாடுகளுக்கு மீண்டும் திரும்பி இந்த கலாச்சாரத்தின் பரப்புனர்கள் ஆனார்கள் ஜோனஸ் மேசிட்டியின் பணி பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது இவர் விஸ்வநாத் என்றும் அறியப்படுகிறார் ஜோனஸ் பிரேசிலில் இருப்போருக்கு வேதாந்தத்தையும் கீதையையும் கற்பிக்கிறார் விஸ்வ வித்யை என்ற பெயர் கொண்ட ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார் இது ரியோ டி ஜெனரோ நகரத்திலிருந்து ஒரு மணி நேர பயணத்தில் வரும் பெட்ரோபோலிஸ் என்ற இடத்தில் இருக்கும் மலைகளில் அமைந்திருக்கிறது ஜோனஸ் இயந்திர பொறியியல் படித்த பிறகு பங்குச்சந்தையில் தனது நிறுவனத்தில் பணியாற்றிய பிறகு அவரது நாட்டம் இந்திய கலாச்சாரம் குறிப்பாக வேதாந்தத்தை நோக்கி திரும்பியது பங்குச்சந்தை தொடங்கி ஆன்மீகம் வரை அவர் நெடிய பயணத்தை மேற்கொண்டார் ஜோனஸ் இந்தியாவுக்கு வந்து வேதாந்தத்தை நன்கு பயின்றார் நான்கு ஆண்டுகள் வரை கோவையில் இருக்கும் ஆர்ஷ வித்யா குருகுலத்தில் வசித்திருக்கிறார் ஜோனஸிடம் இருக்கும் ஒரு சிறப்பு இயல்பு என்னவென்றால் அவர் தனது செய்தியை கொண்டு செல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார் என்பதுதான் இணைய வழி நிகழ்ச்சிகளை குறிப்பிட்ட ஒரு முறையில் நடத்துகிறார் தினமும் பாட்காஸ்ட் என்ற ஒளிபரப்பை நிகழ்த்துகிறார் கடந்த ஏழு ஆண்டுகளில் வேதாந்தம் பற்றி இலவச படிப்புகள் வாயிலாக ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கற்பித்திருக்கிறார் ஜோனஸ் இவர் மகத்தானதொரு பணியை மட்டும் புரியவில்லை மாறாக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் புரிந்துகொள்ள வசதியான மொழியிலும் முறையிலும் கற்பிக்கிறார் கொரோனா தனிமைப்படுத்தல் போன்றவை நிலவும் இந்த வேளையிலே வேதாந்தம் எவ்வாறு நன்மை பயக்கும் என்பது குறித்து மக்களிடத்தில் இது பற்றிய கணிசமான அளவில் ஆர்வம் இருக்கிறது மனதின் குரல் வாயிலாக நான் ஜோனஸின் முயல்வுகளுக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அவரது வருங்கால முயல்வுகளுக்கு நல்வாழ்த்துக்களையும் அளிக்கிறேன் நண்பர்களே இதைப் போலவே இப்போது மேலும் ஒரு செய்தியின் மீது உங்கள் கவனம் சென்றிருக்கும் என்று நம்புகிறேன் நியூசிலாந்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான டாக்டர் கௌரவ் சர்மா அவர்கள் உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான சம்ஸ்கிருதத்தில் உறுதிமொழியேற்றார் ஒரு இந்தியன் என்ற வகையில் இந்திய கலாச்சாரத்தின் இந்த பரப்புரை நம் அனைவருக்கும் பெருமிதத்தை அளிக்கிறது மனதின் குரல் வாயிலாக நான் கௌரவ் சர்மா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நியூசிலாந்து நாட்டு மக்களின் சேவையில் அவர் பல புதிய சாதனைகள் படைக்க வேண்டும் என்பதே நம் அனைவரின் ஆசைகளும் கூட என் இனிய நாட்டு மக்களே நாளை நவம்பர் மாதம் முப்பதாம் தேதியன்று ஸ்ரீ குருநானக் தேவ் அவர்களின் ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது பிறந்த ஆண்டினை நாம் கொண்டாட இருக்கிறோம் உலகம் முழுவதிலும் குருநானக் தேவ் அவர்களின் தாக்கம் தெள்ளத் தெளிவாக காண கிடைக்கிறது வான்கூவர் முதல் வெலிங்டன் வரை சிங்கப்பூர் முதல் தென்னாப்பிரிக்கா வரை அவருடைய செய்தி அனைத்து இடங்களிலும் எதிரொலிக்கிறது குரு கிரந்த் சாஹிப்பில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் சேவகு கோ சேவா பனு ஆயி அதாவது சேவை செய்பவருடைய பணி தொடர்ந்து சேவையாற்றி வருவதுதான் கடந்த சில ஆண்டுகளாக பல முக்கியமான கட்டங்கள் வந்தன ஒரு சேவகன் என்ற வகையில் பல செயல்களை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கெல்லாம் வாய்த்தது குரு சாஹிப் அவர்கள் நமது சேவைகளை ஏற்றார் குருநானக் தேவ் அவர்களின் ஐநூற்றி ஐம்பதாவது நாளன்றே ஸ்ரீ குரு கோவிந்த் சிங் அவர்களின் முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளும் அடுத்த ஆண்டு ஸ்ரீ குரு தேக் பகாதூர் அவர்களின் நானூறாவது பிறந்த நாளும் வருகின்றன என் மீது குரு சாஹிபிற்கு சிறப்பான கருணை இருக்கிறது என்று நான் உணர்கிறேன் ஏனென்றால் அவர் என்றைக்குமே தனது செயல்களுக்கு மிக நெருக்கமாக என்னை இணைத்திருக்கிறார் நண்பர்களே கட்ச் பகுதியில் இருக்கும் குருத்வாரா பற்றி நீங்கள் அறிவீர்களா அதன் பெயர் லக்பத் குருத்வாரா சாஹிப் ஸ்ரீ குருநானக் அவர்கள் தனது புனித பயணத்தின் போது லக்பத் குருத்வாராவில் தங்கினார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த நிலநடுக்கத்தின் போது இந்த குருத்வாராவிற்கும் பாதிப்பு ஏற்பட்டது குரு சாஹிப்பின் அருங்கருணை காரணமாகவே என்னால் இதன் ஜீர்ணோதாரணத்தை நடத்த முடிந்தது அந்த வேளையில் குருத்வாரா செப்பனிடப்பட்டதோடு அதன் மாட்சியையும் மகோன்னதத்தையும் மீண்டும் நிறுவவும் முடிந்தது எங்கள் அனைவருக்கும் குரு சாஹிப்பின் நிறைவான ஆசிகளும் கிட்டின லக்பத் குருத்வாராவின் பராமரிப்பு முயல்வுகளுக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே யுனெஸ்கோ அமைப்பின் ஆசிய பசிபிக் பாரம்பரிய விருதுக்குட்பட்டு மேன்மைக்கான விருது அளிக்கப்பட்டது செப்பனிடப்படும் பணியின் போது சிற்பங்களின் நுணுக்கங்களின் மீது சிறப்பு கவனம் கொள்ளப்பட்டிருந்ததை விருதினை அளித்த நடுவர்கள் பாராட்டினார்கள் நடுவர்கள் கவனித்த மேலும் ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த புனரமைப்பு செயல்பாட்டில் சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆக்கபூர்வமான பங்களிப்பை நல்கியதோடு அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இது நடந்திருக்கிறது என்பதுதான் லக்பத் குருத்வாராவிற்கு செல்லும் பேரு நான் முதல்வராக இல்லாத காலத்திலும் எனக்கு கிட்டியது அங்கே செல்லும் போது எனக்கு அளப்பரிய சக்தி பிறந்து வந்துள்ளது இந்த குருத்வாரா செல்லும் அனைவரும் தாங்கள் பெரும்பாக்கியம் அடைந்தவர்களாக உணர்வார்கள் குரு சாஹிப் அவர்கள் தொடர்ந்து என்னுடைய சேவையை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு நான் என் நன்றி அறிதல்களை காணிக்கையாக்குகிறேன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் கர்தார்பூர் சாஹிப் இடைவழி திறப்பு மிகவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது இதை நான் என் வாழ்நாள் முழுக்க எனது இதயத்தில் போற்றி பாதுகாத்து வைத்திருப்பேன் நமக்கெல்லாம் ஸ்ரீ தர்பார் சாஹிபிற்கு சேவை செய்யக்கூடிய மேலும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருப்பது நாம் அனைவருமே செய்த பேறு என்றுதான் சொல்ல வேண்டும் அயல் நாடுகளில் வசிக்கும் நமது சீக்கிய சகோதர சகோதரிகளுக்கு இப்போது தர்பார் சாஹிபில் சேவையாற்ற நிதி அனுப்புவது மேலும் சுலபமாகி இருக்கிறது இந்த நடவடிக்கை காரணமாக உலகெங்கிலும் இருக்கும் சீக்கிய சமுதாயம் தர்பார் சாஹிபிற்கு மேலும் நெருக்கமாகி இருக்கிறது நண்பர்களே குருநானக் தேவ் அவர்கள்தாம் லங்கர் பாரம்பரியத்தை தொடக்கி வைத்தார் இன்று உலகெங்கிலும் சீக்கிய சமூகத்தினர் எந்த வகையில் கொரோனா நிலவும் இந்த வேளையில் மக்களுக்கு உணவளிக்கும் தங்கள் பாரம்பரியத்தை கடைபிடித்தார்கள் மனித சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்பதை நாம் அனைவருமே பார்த்தோம் இந்த பாரம்பரியம் தொடர்ந்து உத்வேகம் அளிக்கக்கூடிய பணியை நமக்கெல்லாம் புரிகிறது நாம் அனைவருமே சேவகர்கள் என்ற உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்பதே எனது விருப்பம் குரு சாஹேப் என்னிடத்திலும் சரி நாட்டு மக்களிடத்திலும் சரி இப்படியேதான் சேவையை தொடர்ந்து ஏற்று வர வேண்டும் மீண்டும் ஒருமுறை குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு எனது பல பல நல்வாழ்த்துக்கள் எனதருமை நாட்டு மக்களே கடந்த நாட்களில் நாடெங்கிலும் பல பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்களோடு உரையாடவும் அவர்களின் கல்வி பயணத்தின் மகத்துவம் வாய்ந்த சம்பவங்களில் பங்கெடுக்கவும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது தொழில்நுட்பம் வாயிலாக நான் குவஹாட்டி மற்றும் தில்லியின் இந்திய தொழில்நுட்பக் கழகங்கள் காந்திநகரின் நகரின் தீன்தயாள் பெட்ரோலியம் பல்கலைக்கழகம் தில்லியின் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் மைசூர் பல்கலைக்கழகம் மற்றும் லக்னோ பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்களை தொடர்பு கொள்ள முடிந்தது நாட்டில் இணையர்கள் மத்தியில் இருப்பது புத்துயிரையும் புது சக்தியையும் அளிக்கவல்ல ஒரு நல்ல அனுபவம் பல்கலைக்கழகத்தின் வளாகம் என்பது ஒரு வகையில் ஒரு சிறிய இந்தியாவை போன்றே இருக்கும் ஒருபுறம் இந்த வளாகங்கள் பாரத நாட்டின் பன்முகத்தன்மையை பிரதிபலித்தாலும் வேறொரு புறத்தில் அங்கே புதிய இந்தியா தொடர்பான பல பெரிய மாற்றங்களுக்கான தாகங்களும் வெளிப்படுகின்றன கொரோனாவுக்கு முந்தைய நாட்களில் ஏதாவது ஒரு நிறுவனத்திற்கு நான் செல்லும் வேளையில் அக்கம் பக்கத்தில் இருக்கும் பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்களையும் இந்த கூட்டத்திற்கு அழைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுப்பதுண்டு இந்த குழந்தைகள் அந்த கூட்டத்தில் எனது சிறப்பு விருந்தினர்களாக இருப்பார்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு சிறுவன் யாரோ ஒரு இளைஞர் மருத்துவராகவோ பொறியாளராகவோ விஞ்ஞானியாகவோ ஆவதை பார்த்தால் ஒருவருக்கு பதக்கம் கிடைப்பதை பார்த்தால் அந்த சிறுவனிடத்தில் புதிய கனவுகள் உதயமாகும் என்னாலும் இப்படி செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை பிறக்கும் உள்ளே மன உறுதிப்பாட்டுக்கான கருத்தூக்கம் உதிக்கும் நண்பர்களே மேலும் ஒரு விஷயம் பற்றி தெரிந்து கொள்ள எப்போதுமே எனக்கு ஆர்வம் இருக்கிறது அதாவது அந்த கல்வி நிறுவனத்தின் பழைய மாணவர்கள் யார் இந்த நிறுவனத்தில் கடந்த கால மாணவர்களோடு தொடர்பு என்ற அமைப்பு முறை இருக்கிறதா அவர்களின் கடந்த கால மாணவர்களின் தொடர்பு வலைப்பின்னல் எத்தனை உயிர்ப்போடு இருக்கிறது என்பனவற்றை நான் தெரிந்து கொள்ள விரும்புவதுண்டு எனக்கு பிரியமான இளைய நண்பர்களே எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலும் நீங்கள் படித்து முடிக்கும் காலம் வரை மட்டுமே மாணவர்களாக இருக்க முடியும் ஆனால் அந்த நிறுவனத்தின் முன்னாள் மாணவர்களாக நீங்கள் நிரந்தரமாக இருக்க முடியும் பள்ளிகள் கல்லூரிகளிலிருந்து வெளியேறிய பின்னர் இரண்டு விஷயங்களுக்கு முடிவேற்படுவதில்லை ஒன்று நீங்கள் கற்ற கல்வியின் தாக்கம் மற்றது நீங்கள் படித்த பள்ளி கல்லூரியின் மீதான நாட்டம் முன்னாள் மாணவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளும் போது பள்ளி கல்லூரிகளை பற்றிய நினைவலைகளில் புத்தகங்கள் மற்றும் படிப்பை விடவும் அதிகமாக வளாகத்தில் கழித்த கணங்கள் நண்பர்களோடு செலவிட்ட காலங்கள் போன்றவற்றிலிருந்து தாங்கள் தங்கள் நிறுவனத்திற்கு தங்களின் பங்களிப்பாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு பிறக்கின்றது எங்கே உங்களின் தனித்துவம் மலர்ந்ததோ அந்த இடத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் எதையாவது செய்யும் போது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் இல்லையா அப்படிப்பட்ட சில முயல்வளை பற்றி நான் படித்திருக்கிறேன் இவற்றில் சில முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் பங்களிப்பு நல்கி இருக்கின்றார்கள் இப்போதெல்லாம் முன்னாள் மாணவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் ஊக்கத்தோடு செயல்படுகின்றார்கள் இந்திய தொழில்நுட்ப கழக மாணவர்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு மாநாட்டு மையங்கள் மேலாண்மை மையங்கள் இன்குபேஷன் மையங்கள் போன்ற பல வகையான அமைப்புகளை தாங்களே உருவாக்கி அளித்திருக்கின்றார்கள் இந்த முயற்சிகள் அத்தனையும் தற்போதைய மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தும் தில்லியின் இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் ஒரு அறக்கட்டளை நிதி தொடங்கப்பட்டிருக்கிறது இது அருமையான ஒரு திட்டம் உலகின் பிரபலமான பல்கலைக்கழகங்களில் இப்படிப்பட்ட அறக்கட்டளைகளை நிறுவும் ஒரு கலாச்சாரம் உண்டு இவை மாணவர்களுக்கு உதவிகரமாக இருப்பவை இந்த கலாச்சாரத்தை நெறிப்படுத்தி நிறுவனப்படுத்தும் வல்லமை இந்தியாவின் பல்கலைக்கழகங்களிடமும் உண்டு என்று படுகிறது ஒன்றை திரும்ப கொடுப்பது என்று வரும்போது சிறியது என்றோ பெரியது என்றோ எதுவுமே கிடையாது சின்ன சின்ன உதவி கூட பெருமதிப்பு உடையதாக இருக்கும் ஒவ்வொரு முயற்சியும் மகத்துவம் வாய்ந்ததுதான் பல நேரங்களில் முன்னாள் மாணவர்கள் தங்கள் நிறுவனங்களில் தொழில்நுட்ப மேம்பாடு கட்டிட அமைப்பு விருதுகள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை ஆகியவற்றிலும் திறன் மேம்பாட்டு செயல் திட்டங்களை தொடக்குவதிலும் பெரும் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பை அளிக்கின்றார்கள் சில பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கங்கள் வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை தொடங்கி இருக்கின்றார்கள் இவற்றில் அவர்கள் பல்வேறு குழுக்களில் இருக்கும் மாணவர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் தவிர கல்வி சாத்தியக்கூறுகள் பற்றியும் விவாதிக்கிறார்கள் பல பள்ளிகளில் அதுவும் குறிப்பாக தங்கி படிக்கும் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கங்கள் மிகவும் வலுவுள்ளவை விளையாட்டுப் போட்டிகள் சமூக சேவை போன்ற வழிமுறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகின்றார்கள் எந்தப் பள்ளிகளில் நீங்கள் படித்தீர்களோ அவற்றோடு உங்களின் உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் முன்னாள் மாணவர்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன் அது பள்ளிகளாகட்டும் அல்லது கல்லூரிகளாகட்டும் அல்லது பல்கலைக்கழகங்களாகட்டும் முன்னாள் மாணவர்களுடனான தொடர்புகளில் நீங்கள் புதிய நூதனமான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று நான் நிறுவனங்களிடத்திலுமே கேட்டுக்கொள்கிறேன் படைப்பாற்றல் கொண்ட தளங்களை மேம்படுத்தினால் முன்னாள் மாணவர்களால் ஆக்கப்பூர்வமான ஒரு பங்களிப்பை அளிக்க முடியும் பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்ல நமது கிராமங்களில் இருக்கும் பள்ளிகளிலும் கூட பலமான உயிர்ப்பான செயல்படும் முன்னாள் மாணவர்களின் வலைப்பின்னல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் மனம் நிறை நாட்டு மக்களே டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியன்று ஸ்ரீ அரவிந்தர் மறைந்த நாள் ஸ்ரீ அரவிந்தரை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே ஆழம் ஏற்படுகிறது எனது இளைய நட்புகளே ஸ்ரீ அரவிந்தரை எத்தனை அறிவீர்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் மேம்படுவீர்கள் வாழ்க்கையின் எந்த உணர்வு நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களோ எந்த உறுதிப்பாடுகளை சாதிக்க நீங்கள் முயல்கின்றீர்களோ அவற்றுக்கு இடையே எப்போதும் ஸ்ரீ அரவிந்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உத்வேகம் அளித்து வருவதை ஒரு புதிய பாதையை துலக்கி காட்டுவதை உங்களால் கவனிக்க முடியும் இன்று நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் போது ஸ்ரீ அரவிந்தரின் சுதேசி கோட்பாடு நம்முடைய பாதையில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது வங்காளத்தில் மிகவும் தாக்கம் நிறைந்த அவருடைய கவிதை ஒன்றுண்டு

உணவு உடை உறக்கம் என்ற எந்த ஒரு விஷயத்திலும் நம் மக்கள் சுதந்திரமாக இல்லை என்பதே இதன் பொருள் சுதேசியின் பொருள் பற்றி கூறுகையில் நாம் நமது இந்திய தொழிலாளர்கள் கைவினைஞர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்களுக்கே முதன்மை அளிக்க வேண்டும் என்பார் அவர் இதனால் அயல் நாடுகளிலிருந்து நாம் எதையும் கற்கக்கூடாது என்பதல்ல ஸ்ரீ அரவிந்தரின் கோட்பாடு எங்கே புதுமை படைக்கப்படுகிறதோ அதிலிருந்து நமது தேசத்திற்கு நன்மை பயப்பனவற்றை நாம் கற்க வேண்டும் இவற்றிலிருந்து நாம் பயனடையக்கூடியவற்றிற்கு உதவி செய்து ஊக்கப்படுத்த வேண்டும் இதுவே தற்சார்பு பாரத இயக்கத்தில் உள்ளூர் பொருள்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தின் உணர்வு குறிப்பாக சுதேசியை கடைபிடிப்பது தொடர்பாக அவர் கூறியவற்றை இன்று நாட்டு மக்கள் அனைவரும் படிக்க வேண்டும் நண்பர்களே இதை போன்றே கல்வி தொடர்பாகவும் ஸ்ரீ அரவிந்தரின் கருத்துக்கள் மிகவும் தெளிவானவையாக இருந்தன இந்த கல்வி ஏட்டுக் கல்வியையும் பட்டங்களையும் வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பதையுமே தனது எல்லைகளாக கொள்வதில்லை நமது தேசிய கல்வி நமது இளைய தலைமுறையினரின் மனதிற்கும் மூளைக்கும் பயிற்சி அளிக்க வல்லதாக இருக்க வேண்டும் அதாவது மூளைக்கு அறிவியல் ரீதியான மேம்பாட்டையும் மனதில் இந்திய உணர்வுகளை எழுப்பக்கூடியனவாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு இளைஞனால் தேசத்தின் ஆகச்சிறந்த குடிமகனாக மாற முடியும் என்பதே ஸ்ரீ அரவிந்தர் அவர்களின் உறுதி தேசிய கல்வி பற்றி ஸ்ரீ அரவிந்தருக்கு அந்த காலத்தில் இருந்த எதிர்பார்ப்புகள் இன்று புதிய தேசிய கல்விக் கொள்கை வாயிலாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என் இனிய நாட்டு மக்களே இந்தியாவில் விவசாயம் மற்றும் அதோடு தொடர்புடையவற்றுடன் ஒரு புதிய பரிமாணம் இணைகிறது கடந்த நாட்களில் நிறைவேற்றப்பட்ட விவசாயத்துறை சீர்திருத்தங்கள் விவசாயிகளின் வாழ்வுகளில் புதிய சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன பல ஆண்டுகளாக விவசாயிகள் எந்த கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்களோ அவற்றை ஏதோ ஒரு காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் அனைத்துமே நிறைவேற்றித் தருவதாக வாக்களித்திருந்தார்கள் அந்த கோரிக்கைகள் இன்று நிறைவேறியிருக்கின்றன தீவிரமான கருத்து பரிமாற்றங்களுக்கு பின்னர் இந்திய பாராளுமன்றம் இந்த விவசாயத்துறை சீர்திருத்தங்களுக்கு சட்டபூர்வமான அந்தஸ்தை நல்கியிருக்கிறது இந்த சீர்திருத்தங்கள் விவசாயிகளை பல்வேறு தலைகளிலிருந்து மட்டும் விடுவிக்கவில்லை மாறாக அவர்களுக்கு பல உரிமைகளையும் பெற்றுத்தந்திருக்கிறது புதிய சாத்தியக்கூறுகளை அமைத்துக் கொடுத்திருக்கிறது இந்த உரிமைகள் மிக குறைந்த காலகட்டத்தில் விவசாயிகளின் பிரச்சனைகளை குறைக்க தொடங்கிவிட்டன மகாராஷ்டிரத்தின் துலே மாவட்ட விவசாயியான ஜிதேந்திர போயிஜி புதிய விவசாய சட்டங்களை எப்படி பயன்படுத்தினார் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜிதேந்திர போயிஜி மக்காச்சோளத்தை பயிரிட்டிருந்தார் சரியான விலைக்கு அதை அவர் வியாபாரிகளிடம் விற்க தீர்மானித்தார் விளைச்சலுக்கான மொத்த விலை சுமார் மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்கள் என தீர்மானிக்கப்பட்டது ஜிதேந்திர போய் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான முன்பணமும் கிடைத்தது பாக்கித் தொகையை அவர்கள் பதினைந்து நாட்களுக்குள்ளாக உள்ளாக செலுத்தி விடுவது என்பதும் தீர்மானம் செய்யப்பட்டது ஆனால் பின்னர் சூழ்நிலைகள் காரணமாக எஞ்சிய தொகை அவருக்கு கிடைக்கவில்லை விவசாயியிடமிருந்து விளைச்சலை வாங்கிக் கொள் மாதக்கணக்கில் அவருக்கு தொகையை அளிக்காதே மக்காச்சோளம் வாங்குபவர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த இந்த வழக்கத்தினை ஒருவேளை பின்பற்றி இருக்கலாம் நான்கு மாதங்கள் வரை ஜிதேந்திர அவர்களுக்கு பணம் கிடைக்கவில்லை இந்த நிலையில் செப்டம்பர் மாதம் இயற்றப்பட்ட புதிய விவசாயத்துறை சட்டம் அவருக்கு பேருதவியாக விளங்கியது விளைச்சலை வாங்கிய மூன்று நாட்களுக்கு உள்ளாக விவசாயிகளிடம் முழு தொகையும் செலுத்திவிட வேண்டும் என்பதும் அப்படி ஒருவேளை பணம் செலுத்தப்படவில்லை என்றால் விவசாயி புகார் அளிக்கலாம் என்பதும் இந்த சட்டத்தில் இடம் பெற்றிருக்கிறது இந்த சட்டத்தில் மேலும் ஒரு மகத்தான விஷயம் என்னவென்றால் இதன் ஒரு உட்புரிவுக்கு உட்பட்டு அந்த பகுதியின் சார்பு உட்கோட்ட நீதிபதி ஒரு மாதத்திற்குள்ளாக விவசாயி அளித்திருக்கும் புகாரின் மீது முடிவை எடுத்தாக வேண்டும் இப்படிப்பட்ட வலுவானதொரு சட்டம் விவசாயிக்கு பக்கபலமாக இருக்கும்போது அவரது பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்பட்டே ஆகும் இங்கே ஜிதேந்திரா அவர்கள் புகார் அளித்தார் இவருடைய புகாரும் சில நாட்களுக்குள்ளாகவே தீர்க்கப்பட்டது அதாவது சட்டம் பற்றிய சரியான முழுமையான புரிதலே ஜிதேந்திராவின் பலமானது எந்த இடமாக இருந்தாலும் அனைத்து வகையான தவறான புரிதல்கள் வதந்திகளை தாண்டி சரியான தெரிதல் அனைவருக்கும் மிகப்பெரிய வகையில் பலம் சேர்க்கும் விவசாயிகளிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பணியை ராஜஸ்தான் மாநிலத்தின் பாரா மாவட்டத்தைச் சேர்ந்த முகம்மது அஸ்லம் அவர்களும் செய்து வருகிறார் இவர் ஒரு விவசாயிகள் உற்பத்தி சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்கிறார் ஆம் நீங்கள் சரியாகத்தான் கேட்டிருக்கிறீர்கள் உங்கள் காதுகளில் சரியாகவே ஒலித்திருக்கிறது விவசாயிகள் உற்பத்தி சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார் இப்போது தேசத்தின் தொலைவான பகுதிகளில் பணியாற்றி வரும் விவசாய குழுமங்களிலும் கூட தலைமை நிர்வாக அதிகாரிகள் உருவாகி வருகிறார்கள் என்பதை அறிந்து பெரிய பெரிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சரி நண்பர்களே முகமது அஸ்லம் அவர்கள் தனது பகுதியின் பல விவசாயிகளை ஒன்றிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினார் இந்த குழுவில் ஒவ்வொரு நாளும் அவர் அக்கம் பக்கத்தில் இருக்கும் சந்தைகளின் விலை நிலவரம் பற்றி தகவல்களை அளித்து வருகிறார் இவருடைய விவசாயிகள் உற்பத்தி அமைப்பே கூட விவசாயிகளிடமிருந்து அவர்களின் விளைச்சலை வாங்கிக் கொள்ளுகிறது ஆகையால் இவரது முயற்சிகள் காரணமாக விவசாயிகளுக்கு தீர்மானம் செய்வதில் உதவிகரமாக இருக்கிறது நண்பர்களே விழிப்புணர்வு இருந்தால் உயிர்ப்பிருக்கும் தனது விழிப்புணர்வு வாயிலாக ஆயிரக்கணக்கானவர்களின் வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுத்திய ஒரு முற்போக்கு விவசாயிதான் ஸ்ரீ வீரேந்திர யாதவ் அவர்கள் வீரேந்திர யாதவ் அவர்கள் முன்னர் ஆஸ்திரேலிய நாட்டில் வசித்து வந்தார் ஈராண்டுகள் முன்பாக அவர் பாரதம் வந்து இப்போது ஹரியானாவின் கைத்தலில் வசித்து வருகிறார் மற்றவர்களைப் போன்றே இவருக்கும் வயலில் இருந்த பயிர் அடித்தட்டைகள் ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருந்தது இதற்கான தீர்வு காணப்பட பரவலான வகையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றாலும் என்று மனதின் குரலில் நான் வீரேந்திரா அவர்களை சிறப்பான வகையில் குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்றால் அவரது முயற்சியே அலாதியானது ஒரு புதிய திசையை காட்டுவது பயிர் அடித்தட்டைகளுக்கான தீர்வு காணப்பட வீரேந்திரா அவர்கள் பயிர் அடித்தட்டைகளை கட்டவல்ல ஸ்ட்ரா பேலர் என்ற ஒரு இயந்திரத்தை வாங்கினார் இதை வாங்க இவருக்கு விவசாய துறையிடமிருந்து நிதியுதவியும் கிடைத்தது இந்த இயந்திரத்தை கொண்டு இவர் பயிர் அடித்தட்டைகளை தனித்தனி கட்டுகளாக ஒன்றிணைத்து கட்டத் தொடங்கினார் இப்படி செய்த பிறகு இவர் அவற்றை விவசாய பொருள்கள் எரிசக்தி அலைக்கும் காகித அலைக்கும் விலைக்கு விற்றுவிட்டார் வீரேந்திரா அவர்கள் வெறும் பயிர் அடித்தட்டைகளை கொண்டு மட்டுமே ஆண்டுகளில் இரு ஒன்றரை கோடி ரூபாய்களுக்கும் அதிகமாக வியாபாரம் செய்துவிட்டார் அதிலும் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு லாபம் சம்பாதித்திருக்கிறார் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் எந்த விவசாயிகளின் நிலங்களிலிருந்து இவர் பயிர் அடித்தட்டைகளை அகற்றுகிறாரோ அவர்களுக்கும் இதனால் ஆதாயம் ஏற்படுகிறது கழிவை பொன்னாக்குவது பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பயிர் அடித்தட்டைகளிலிருந்து பணத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிக்கும் அலாதியான ஒரு எடுத்துக்காட்டு இது என் மனதுக்கு நெருக்கமான இளைஞர்களே குறிப்பாக விவசாய படிப்பு படிக்கும் லட்சக்கணக்கான மாணவர்களே உங்களிடத்தில் நான் விடுக்கும் வேண்டுகோள் இதுதான் நீங்கள் உங்கள் அருகிலே இருக்கும் கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளுக்கு நவீன முறை விவசாயம் குறித்தும் விவசாயத் துறையில் ஏற்பட்டிருக்கும் சீர்திருத்தங்கள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் இப்படிச் செய்வதால் நாட்டில் ஏற்பட்டு வரும் பெரும் மாற்றங்களின் பங்குதாரர்களாக நீங்களும் ஆவீர்கள் எனதருமை நாட்டு மக்களே மனதின் குரலில் நாம் பலதரப்பட்ட பல்வேறு விஷயங்களைப் பற்றி பேசி வருகிறோம் ஆனால் எதை நினைத்து நாம் சந்தோஷம் அடைய விரும்ப மாட்டோமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்து சுமார் ஓராண்டு ஆகியிருக்கிறது சுமார் ஓராண்டுக்கு முன்பாக கொரோனாவின் முதல் நிகழ்வு பற்றி உலகத்திற்கு தெரிய வந்தது அப்போதிலிருந்து இன்று வரை உலகெங்கிலும் பல ஏற்ற இறக்கங்களை நாம் பார்த்துவிட்டோம் பொது முடக்கத்திலிருந்து வெளிப்பட்டு இப்போது தடுப்பூசி பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் கொரோனா விஷயத்தில் எந்த வகையானதொரு கவனக்குறைவையும் நாம் வெளிப்படுத்தக்கூடாது ஏனென்றால் இது இப்போதும் ஆபத்தானது நாம் தொடர்ந்து கொரோனாவுக்கு எதிரான போரை முழு சக்தியோடு எதிர்கொள்ள வேண்டும் நண்பர்களே சில நாட்களுக்கு பின்னர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் வரவிருக்கிறது இந்த நாளன்று பாபா சாஹேபுக்கு நாம் நினைவாஞ்சலியை செலுத்தும் அதே வேளையில் நாட்டிற்கு நமது உறுதிப்பாடுகளையும் ஒரு குடிமகன் என்ற முறையிலே நமது கடமைகளையும் செவ்வனே நிறைவேற்ற அரசியல் சட்டம் நமக்கு அளித்திருக்கும் கற்றல்களையும் நாம் மீள்பதிவு செய்து கொள்ள வேண்டும் நாட்டின் பல பாகங்களில் குளிர்காலம் தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது பல இடங்களில் பனிப்பொழிவு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாம் குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகள் பெரியோர் நோயுற்றோர் ஆகியோர் தொடர்பாக சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் நம்மையும் நாம் பராமரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் வறியவர்களை பற்றியும் மக்கள் கரிசனம் காட்டுகிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது கம்பளி ஆடைகளை அழித்து அவர்களின் குளிரை போக்குகின்றார்கள் ஆதரவற்ற விலங்குகளுக்கும் குளிர் என்பது மிகுந்த சிரமத்தை கொண்டு தருகிறது இவற்றுக்கு உதவி புரியவும் பலர் முன்வருகிறார்கள் நமது இளைய தலைமுறையினர் இவை போன்ற செயல்களில் மிகவும் ஆர்வத்தோடு பணியாற்றுகின்றார்கள் நண்பர்களே அடுத்த முறை நாம் மனதின் குரலில் சந்திப்போம் இரண்டாயிரத்தி இருபது என்ற இந்த ஆண்டு நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது புதிய எதிர்பார்ப்புகள் புதிய நம்பிக்கைகளோடு நாம் முன்னேறுவோம் உங்கள் கருத்துக்கள் எண்ணங்கள் ஆகியவற்றை எனக்கு கண்டிப்பாக அனுப்பி வாருங்கள் உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருங்கள் நாட்டுக்காக ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்கள் பல பல நன்றிகள்